குருவே சரணம். மலேசிய அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். வரக்கூடிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதி மலேசியாவில் பினாங்கில் வச்சு மேஜிக்கல் முத்ராஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஈவெண்ட்டு ஒன்று நடக்க இருக்குது. அது என்ன மேஜிக்கல் முத்ரா, அதில் என்ன அப்படி சிறப்பு, நாங்கள் ஏன் அதுக்கு வரணும், நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு என்ன நன்மை, அதை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். குருவே சரணம். மலேசிய அன்பு உறவுகளுக்கு போகர் சித்தாந்த சபையின் அன்பு வணக்கம். வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி நம்ம சபையின் சார்பாக மலேசியாவில் பினாங் நகரில் மேஜிக்கல் முத்ராஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி, ஒரு பயிற்சி ஒன்று நடக்க இருக்குது. அது என்ன மேஜிக்கல் முத்ராஸ், நிறைய முத்ரா கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன மேஜிக்கல் முத்ராஸ், முதல்ல அந்த முத்ராஸ் எங்கே இருக்குது, எங்கேருந்து வந்துச்சுங்கிறத தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த முத்திரையினுடைய வீரியம் என்னன்னு தெரியும். இது குரு போகர் பெருமானால் எனக்கு உபதேசமாக கொடுக்கப்பட்டது. அது என்ன உபதேசமாக கொடுக்கப்பட்டது, சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது என்னையும் அறியாமல் என் கைகள் ஒரு முத்திரை ஒன்று போடும் குருவோட அருளால். அந்த முத்திரைகளை என் கண்கள் பார்க்கும், பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி தான் முத்திரை வைக்கணுங்கிறத கைகள் எழுதும். அந்த அடிப்படையில் குரு போகர் பெருமானால் எனக்கு உபதேசம் கொடுக்கப்பட்ட முத்திரைகளுடைய எண்ணிக்கை 82. அதில் ஒரு முக்கியமான 6 விதமான முத்திரைகளை நாம் அந்த முகாமில் பயிற்சியாக கொடுக்க இருக்கிறோம். முத்திரைகளோட பெயர் காலபைரவ முத்திரை, ஆதிசிவ முத்திரை, இந்திரஜால முத்திரை, வைரவ முத்திரை, தனஞ்சய முத்திரை, குலதீரண முத்திரை, இப்படின்னு ஒரு 6 வகையான முத்திரைகள். என்னங்க நடக்கும், எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, நான் சொடக்கு போட்டு சொல்கிறேன் அந்த காரியத்தை நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி பணம், ஆரோக்கியம், நிம்மதி, வெற்றி, என்னவாக இருந்தாலும் சரி, நவகிரக தோஷங்களை விளக்கணும், குலதெய்வதா சாப தோஷங்களை விளக்கணும், இப்படி சொடக்கு போட்டு சொல்லலாம். இந்த முத்திரைகளை பயன்படுத்தி பிரயோகம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிட முடியும். இது குரு போகர் பெருமானால் அருளப்பட்டதுங்கிறதுனால ஒரு தைரியத்தில் இந்த வார்த்தை. அது போக எல்லாருக்குமே பிராணமுத்திரை தெரியும், அபானமுத்திரை தெரியும், இன்னும் இப்போ கூகுளில் தேடினா நிறைய முத்திரைகள் தெரியும். ஆனால் அந்த முத்திரைகள் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அந்த முத்திரைகளை பிரயோகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நுணுக்கம் இருக்குது, அது யாருக்காவது தெரியுமா, தெரியாது. இப்படி உலகமறிஞ்ச சில முத்திரைகளையும் அந்த முத்திரைகளை செயல்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நுணுக்கங்களையும் பற்றியது தான் அந்த மேஜிக்கல் முத்ராஸ் அப்படிங்கிற பயிற்சி. இது மலேசியாவில் தான் முதன் முதலாக குருவினுடைய அனுமதியின் பேரில் முதன் வகுப்பாக மலேசியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் இந்தியாவில் நம்ம இன்னும் தொடங்கவே இல்லை. மலேசியாவை சேர்ந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக நிம்மதியாக வெற்றிகரமாக வாழணுங்கிற ஆசையுள்ள சித்த வித்தைகள் மேல் ஆர்வமுள்ள நண்பர்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மலேசியாவில் பினாங்கில் வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது. நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. குருவே சரணம்.